ஹாய் கேஸ், நீங்கள் பார்த்து மிஸ் சைலண்ட். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஃப்ளாஷ் சீசன் ஒன்னோட எபிசோட் 17 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. ஃப்ளாஷ் சீரிஸ்க்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்கை கமெண்ட்ஸில் பின் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலாம், ப்ளீஸ் போய் செக் பண்ணதுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். இந்த எபிசோடில் அதிகமாக ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பற்றி தான் காட்டுவாங்க. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் எப்படி பாஸ்ட்டுக்கு வந்தார், அவரால் எதனால் திரும்பி அவர் டைம் போக முடியல சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதிகமாக இதில் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பற்றி தான் பேசியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடோட இந்த எபிசோட் வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோடாக இருந்திருக்கும். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான எபிசோடு. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வெளியே வராரு. ரிவர்ஸ் ஃப்ளாஷை ஃபாலோ பண்ணிட்டு ஆலன் வராரு. இங்கே ஆலனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஆலன் அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு கீழே போகிறாங்க. ஆலன் அம்மா ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க. அப்போ கிளாஸில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. இங்கே ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வீட்டுக்குள்ளே வர நம்ம ஆலன் வீட்டுக்குள்ளே வராரு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு செம்மையாக சண்டை நடக்குது. அப்போ தான் தூங்கிட்டு இருக்கிற சின்ன வயசு ஆலன் எஞ்சி கீழே வந்து பார்க்குறான். பார்க்கும்போது அவங்க அம்மா சுற்றி லைட்டிங்காக இருக்குது. அந்த சீனை ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. ரிவர்ஸ் ஃப்ளாஷும் ஆலனும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் சின்ன வயசு ஆலன் கிட்ட வரான். அப்போ ஆலன் மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறாரு. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தூக்கிட்டு போய் விழுறான். அப்படியே கட் பண்ணி ப்ரெசன்ட் தான் காட்டுறாங்க. ஆலன் அவர் லேப்ல பார்த்தீங்கன்னா ஜோ கிட்ட டாக்டர் வில் சம்மந்தமாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மா வேகமாக வர உருவம் தான் வந்து கொண்டுச்சு. அதே மாதிரி டாக்டர் வில்ஸ் ரெடி பண்ண பார்ட்டிகல் ஆக்சிடென்ட் மூலியமாக தான் உனக்கு பவர்ஸும் கிடச்சிது. டாக்டர் வில்ஸ் என்ன வேணும்னு தான் ஃப்ளாஷாக மாற்றினா சொல்லி நினைக்கிறீங்களா? எல்லாமே நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு உனக்கு மின்னல் அடிச்சப்போ ஸ்டார் லேப் வந்து கூட்டு போனாங்க. உனக்கு வந்து சூட்டு கொடுத்தாங்க, உன்னை ட்ரெயின் பண்ணாங்க, உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. வேகமாக வருது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர் வில்ஸ் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, என்கிட்ட தான் அதிகமான வேகம் தேவைன்னு சொன்னாரு. டாக்டர் வில்ஸ் என்கிட்ட இருந்து ஸ்பீட் தான் எதிர்பார்க்கறாரு. ஆனால் ஏன் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து டாக்டர் வில்ஸ்க்கு ஏதோ தேவைப்படுது. நம்ம டாக்டர் வில்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்போம், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கும். சொன்னால் கேள்றா, இப்போதைக்கு எதுவுமே கேட்காத. டாக்டர் வில்ஸ் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷாக இருக்கும் சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டீங்களே? ஆமாம். ஆனால் உன் வீட்டிலேருந்து கிடச்ச பிளட் சாம்பிள் அவர் கூட மேட்ச் ஆகல. சரி ஓகே, டாக்டர் வில்ஸ் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷாக இல்லாமல் இருக்கலாம். பட் அன்னைக்கு நைட் நடந்த விஷயம் கண்டிப்பாக டாக்டர் வில்ஸ் தெரிஞ்சுக்கும். நம்ம அவட்டை கேட்போம். டாக்டர் வில்ஸ் மட்டும் தான் ஒரே வழி, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியே கூட்டு வர. நம்ம அவட்டை கேட்போம். டாக்டர் வில்ஸ் உன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. அந்த விஷயம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி பார்க் தான் காட்டுறாங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டில் கிஃப்ட்ஸ் வருது. அந்த கிஃப்ட்ஸ் என்ன சொல்லி பார்க்க போவா, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வெடிக்குது. அந்த வெடிக்கிற சத்தம் இங்கே லேப்ல இருக்கிற ஆலனுக்கும் ஜோக்கும் வந்து கேட்குது. நம்ம ஆலன் அரங்க கிளம்பி போறாரு. ஆலன் அங்கே ஒரு சின்ன பையனை காப்பாத்துறாரு. ஆலன் போயிட்டு அப்புறம் அந்த பாம்பு போட்டவன் ஒரு பில்டிங்லேருந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறான். அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இந்த ஸ்டார் லேப்பில் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறான்னா, ட்ரிக்ஸே திரும்பி வந்தாச்சுன்னு சொல்கிறான். அப்போ ஜியோ என்ன சொல்கிறான்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேரில் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் ஜேம்ஸ்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிஸ்கோ அவனை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து காமிக்கிறான். எல்லாட்டியும் இப்போ அவன் ஜெயிலில் இருக்கிறான். சென்ட்ரல் சிட்டிலே ரொம்ப மோசமான ஒருத்தனாக இருந்தான். பார்ட்டிகல் ஆக்சிடென்ட் வெடிக்கிறது முன்னாடி தான் சொன்னீங்க சொல்லி ஆலன் வந்து கோமா சொல்கிறான். நானும் ஆலனும் ஜேம்ஸை போய் மீட் பண்ணுறோம், அவன்கிட்ட இந்த கேஸ் சம்மந்தமாக ஹெல்ப் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜோ. ஆலன் அங்கே வந்து வெளியே போகிறான். கிஸ்கோ அந்த வீடியோ அனலைஸ் பண்ணி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான் சொல்லி பார்க்குறேன்னு சொல்கிறான். ஏ ஜோ, ஆலனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் நல்லா தான் இருக்கான். டாக்டர் வில்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. இங்கே சின்ன வயசு ஆலனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அங்கேருந்து போக சொல்கிறாரு. அப்போ ஃபியூச்சர்லேருந்து வந்த ஆலன் சின்ன வயசு ஆலனை வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து விட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே வீட்டில் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஆலன் அம்மா கொண்டுட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரான். அவனால ஒரு கட்டத்து மேலே ஓட முடியாமல் கீழே வந்துடுறான். கிடேன்ட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஃப்ளாஷ் எடுத்து சண்டை போடுறதில்ல உங்கள் பவர்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு, உங்கள் செல்லில் வந்து வேகமான தன்மை இல்லை, அதனால தான் உங்களால் ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து ஆசிஸ் பண்ண முடியல, இன்னும் எத்தனை நாள் அவன் சரியாக உங்களால் பண்ணவே முடியாது. அதை கேட்டு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் நம்ம கார்டில் அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா டாக்டர் வில்ஸே கிடையாது. டேய் டாக்டர் வில்ஸ் தானே, ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இவரா புதுசாகிறன்ற மாதிரி நினைப்பீங்க. வெயிட் பண்ணுங்க, போப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஃபோர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸ்பீட் ஃபோர்ஸ்னு ஒன்று சொன்னியடா என்னன்னு சொல்லி சில பேர் டவுட் வரதான் செய்யும். ஸ்பீட் ஃபோர்ஸ்ன்றது ஒரு ஹைவே மாதிரி, அது மூலியமாக தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆசிஸ் பண்ணோன்னா வேகமாக ஓடணும், அப்போ மட்டும் தான் ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆசிஸ் பண்ண முடியும். ரிவர்ஸ் ஃப்ளாஷால் வேகமாக ஓட முடியல, அதனால தான் ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆசிஸ் பண்ண முடியல, இங்கே மாட்டிக்கிட்டாரு. சரி ரைட் ப்ரோ, ரிவர்ஸ் ஃப்ளாஷ்னு டாக்டர் வில்ஸ் தான் காட்டணும், இவனே காட்டுறாங்க சொல்லி சில பேர் டவுட் வரும். இவன் பேர் எபத்தான், உண்மையான ரிவர்ஸ் ஃப்ளாஷே இவன் தான். என்ன ப்ரோ குழப்பிட்டேங்கிற, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க கேக்குறீங்களா? இருங்க போப்போ சீரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் தந்திருப்பாங்க, நான் போப்போ சொல்கிறேன். அப்டேட் பண்ணி ப்ரெசன்ட் தான் காட்டுறாங்க. ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா ஆலனும் ஜோ வந்து ஜேம்ஸை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்துக்கிறாங்க. ஜேம்ஸ் வந்து தனியாக ஒரு சிறையில் வந்து வச்சுக்கிறாங்க. அகர போலீஸ் என்ன சொல்கிறான்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ்க்காக இந்த சிறையை வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணோம், இந்தாங்க இது உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி ரெட் கலர் என்னமோ கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஆலனும் ஜோவும் உள்ளே போகிறாங்க. ஆலனும் ஜோவும் பார்த்துட்டுக்கப்புறம் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறான். ஜோ என்ன சொல்கிறாருன்னா, என் பேர் ஜோ, நான் டிடெக்டிவ், இவன் பேர் பேரி ஆலன், உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. உன் பாக்கெட்டில் இருக்கிற ஸ்மெல்லு எங்கே நல்லாவே வருது, கொஞ்சம் அதை என்கிட்ட கொடு. நம்ம ஆலனை அந்த போலீஸ் கொடுத்த ரெட் கலர் இதையும் அந்த பாம்பு வெடிச்ச இடத்துல இருக்கிற ஃபோட்டோவும் கொடுக்குறாரு. ட்ரிக்ஸ்ன்ற பேரில் வந்து சுற்றிருக்கிறான். அதே மாதிரி அவன் யூஸ் பண்ண பாம்ஸும் உங்களோட பாம்பும் மேட்ச் ஆகுது, இல்லை அது என் பாம்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த பாம்ப் செய்யறதுக்கான ஃபார்முலா எனக்கு மட்டும் தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸை
அது நான் மட்டும்தான், ட்ரிக்ஸர்னா நான் மட்டும்தான், மீது யாராலும் ட்ரிக்ஸரா மாற முடியாது. எனக்கு தெரிஞ்சா அவன் என்னோட சீக்கிரட் எடுத்த கண்டுபிடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இங்க சென்டர் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஐரிஸ் வந்து எடியை மீட் பண்ண வந்துக்கிறாங்க. எடி கிட்ட அந்த ரிப்போர்ட் காணா போன விஷயத்த வந்து சொல்றாங்க. ஒருவேளை ஒரு ஸ்டோரி எழுதுற விஷயமா வெளியே போயிருக்கலாமே, சிரோக்கி நீ சொல்ற மாதிரி அவர் போயிருந்தா எது கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்க பாரு எடி, ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது, ஸ்டார் லேப்ல போய் செக் பண்ணு, அங்க ஏதோ விஷயம் வந்து சரியில்லை. கேப்டன் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த பாமர் பிடிக்கிற வேலையை குத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை முடிக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறம் நீ சொன்ன விஷயத்த நான் பாக்குறேன். ஹேலனும் ஜோவும் ஜேம்ஸோட சீக்ரெட் பிளேஸ் தான் வந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதாவது டீடெயில் கிடைக்குதான் சொல்லி செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு இரும்பு டோர் வந்து லாக் ஆயிருக்குது. நம்ம ஹேலன் அவர் பவர் யூஸ் பண்ணி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா அங்கிற பாம் வந்து வெடியுது. நம்ம ஹேலன் ஜோ அங்கிருந்து தள்ளி கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா காலியா இருக்குது, அங்க எதுவுமே இல்ல. ஹேலனும் ஜோவும் ஜேம்ஸ் பார்க்க திரும்ப ஜெயிலுக்கு வராங்க. அப்ப ஹேலன் கொஞ்சம் டைம் தாங்க சொல்லி அவங்க அப்பாட்ட போய் பேசுறாரு. நாங்க அம்மாவோட கேஸ்ல கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம், கூடி சீக்கிரத்துல அம்மா கொன்னவன கண்டுபிடிச்சிருவோம். ஹேலன் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், எனக்கு தெரியும், ஆனா யாரோத்த செஞ்ச தப்புக்காவ நீங்க எத்தனை வருஷம் ஜெயில இருப்பீங்க, நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் வெளியே கூட்டு வருவோம். நம்ம ஹேலன் அவங்க அப்பாட்ட பேசிட்டு ஹேலன் ஜோவும் ஜேம்ஸ் மீட் பண்ண வந்துக்கிறாங்க. வந்தா வந்துட்டு கேக்குறாங்க, நீ சொன்ன இடத்துல போய் பார்த்தோம், அந்த இடத்துல எதுமேல இடமே காலியா இருக்குது. என்ன சொல்ற எனக்கு புரியல, நீ சொன்ன இடத்துல எதுமேல அந்த இடமே காலியா இருக்குது, அந்த இடத்துல பாமே இல்ல. அப்ப அங்க இருந்துதான் வந்துருக்கான். யார் அவன், ட்ரிக்ஸ் என்ன, நான் மட்டும்தான், என் பேர்ல எவன் சுத்துறான், அவனை பிடிக்கத விட்டு இங்க என்ன பண்றீங்க? டேய் நீ சொன்ன இடமே காலியா இருக்குது, அங்க எதுவுமே இல்ல, அந்த இடத்துல நீ என்னதான் வச்சிருந்த, பாம் வச்சிருந்த, பாமா, ஒரு பெரிய பாம் ஒன்னு வச்சிருந்தேன், எந்த அளவுக்கு பெருசு, அது வெடிச்சா சென்டர் சிட்டே காலி ஆயிரும். கிறிஸ்கோ ஹேலன் கால் பண்ணி ஹேலன் என்ன சொல்றான், அந்த காப்பி கார்டு வந்து இன்னொரு வீடியோ போட்டுக்கிறான், அந்த வீடியோ லிங்க் நான் உனக்கு ஷேர் பண்றேன், நீ பாருன்னு சொல்றான். ஹேலன் அந்த வீடியோ ஜேம்ஸ் கிட்ட வந்து காட்டுறான். அந்த வீடியோ பார்த்துட்டு ஜேம்ஸ் வந்து கத்துறான், அவன் போட்டு இது வந்து என்னோட மாஸ்க், அந்த மாஸ்கா அவனுக்கு கழட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு அழுகுறான். இங்க ஸ்டார் லாப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீடியோ தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வில்ஸ் என்ன சொல்றான், இந்த காப்பி கார்டு வந்து அவன் ஐடென்டிட்டி வெளியே காமிச்சிக்க யோசிக்கவே, எல்லா திருட்டு பசங்களும் அவங்க ஐடென்டிட்டி மறைச்சிக்க மாட்டாங்களே, நம்ம ஹேலன் டாக்டர் வில்ஸ் மனசுல வச்சுட்டு சொல்றான். இவன் எப்படியே விட்டாத கேட்டுறான் போலன்ட்டு ஜோ வந்து அப்படியே டாபிக் வந்து சேஞ்ச் பண்றாரு. கிறிஸ்கோ இந்த காப்பி கார்டு இருக்கிற இடம் கண்டுபிடிச்சா, இவன் வீடியோ வச்சு ட்ராக் பண்ணிட்டேன், எங்க இருந்து இந்த வீடியோ தான் சொல்லி. இல்ல ஜோ என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏகப்பட்ட லொகேஷன் வந்து இந்த வீடியோ வந்து காட்டுது, அவன் எந்த லொகேஷன்ல இருந்து இந்த வீடியோ தான் சொல்லி எனக்கு தெரியல. அவன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணா கண்டிப்பா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். டேய் என்னடா பேசுகிற, அவன்கிட்ட சிட்டி அழுக்கிற அளவுக்கு பாம் இருக்குது. டே டே அவனை பிடிக்க முடியாது சொல்லவே இல்லையடா, அவன் இப்போதைக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான். டாக்டர் வில்ஸ் ஹேலண்ட தனியாக பேசும் சொல்லி ஹேலன் வந்து தனியாக கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவர் என்ன சொல்றான்னா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், நீ ஜேம்ஸை மீட் பண்ண ஜெயிலுக்கு போகும்போது உங்கள் அப்பா பார்க்கும் போது நீ ஃபீல் பண்ணுறேன்னு தெரியும். ஆமாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனால் எங்கள் அம்மா கொன்னவன் இப்போ வெளியே தானே சுற்றிருக்கிறான். ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் அம்மா கொன்னவனை கண்டுபிடிப்போம், ஆனால் இப்போதைக்கு இந்த காப்பி கார்டு பிடிக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். நம்ம ஹேலன் ஃபோனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. எடுத்து பார்த்தா ஐரிஸ் வந்து பிளாக்ல வந்து ஃபிளாஷை மீட் பண்ணு சொல்லி போடுக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இங்கிருந்து போனோம், நீங்க பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹேலன் அங்கே வந்து கிளம்பி போறான். அப்டேட் பண்ணி ஃபிளாஷ்பேக் சீன் தான் காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக் சீன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வில்ஸ் அவங்க ஒய்ஃப் கூட வந்து பேசியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு லேப் வந்து ஓபன் பண்ணோம், நம்ம லேப் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிற எண்ணத்துல நம்ம லேப் வந்து ஓபன் பண்ணக்கூடாது, சிட்டியோட சென்டர்ல நம்ம லேப் வந்து கட்டணும், மத்தவங்களுக்கு சயின்ஸ் மேல இருக்கிற கண்ணோட்டத்தை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். இப்போ மட்டும் எங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கும், எனக்கு தான் அவர் பாக்குற வாய்ப்பே கிடைக்கல. டாக்டர் வில்ஸ் அவர் ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டே லேப் எப்படி கட்டணும் சொல்லி டிசைன் பண்ணிட்டாரு. அந்த டிசைன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து காட்டுறாரு. டிசைன் நல்லா தான் இருக்குது, இந்த லேபுக்கு நீங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி டெஸ்ட் வந்து கேக்குறாங்க. டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் சயின்டிபிக் ஸ்டடி, சுருக்கமா டெஸ்ட். நீங்க சொன்னது நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஏன் இந்த பேர் வைக்கக்கூடாது, சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ரிசர்ச் லேப், சுருக்கமாக சொல்லலாம் ஸ்டார் லேப். நான் எதுக்கு ஸ்டாரை சூஸ் பண்ணேன்னா, என் வாழ்க்கையில பார்த்த ஒரே ஸ்டார்னா அது நீங்க மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறத வந்து எபத்தான் வந்து கவனிச்சிருக்கிறான். அப்டேட் பண்ணி பிரசன் தான் காட்டுறாங்க. பிரசன்ல பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ல ஐரிஸை மீட் பண்ணதுக்கு ஹேலன் வராரு. நீ தான் ஃபுல் டைம் ரிப்போர்ட் ஆயிட்டே, இன்னும் காஃபி ஷாப்ல என்ன பண்றேன் சொல்லி கேட்கறாரு. என்கிட்ட இன்னும் இந்த கடையோட சாவி இருக்குது, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இடத்துல தானே மீட் பண்ணிப்போம், சரி சொல்லு என்ன விஷயம். என் கூட வேலை பார்க்குற ரிப்போர்ட்டர் வந்து காணாம போயிட்டாரு, அவர் வீட்லயும் இல்ல, அவருக்கு மெசேஜ் பண்ணாலும் போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுது, அவருக்கு என்ன பிரச்சனை இருப்பது, நல்லா தான் இருப்பாரு, இதே தான் எடியும் என்கிட்ட சொன்னா, எல்லாருமே இதே விஷயம் தான் என்ன சொல்றீங்க, பிளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்காக கொஞ்சம் செக் பண்ணி பாரு. சரி ஓகே நான் என்னன்னு பாக்குறேன், நீ ஓகே தானே, உன்னை பார்க்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, சில சமயம் எனக்கு தோணும் நான் எதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கிறேன்னு, ஒரு நாள் அந்த மாஸ்க் நீ ரிமூவ் பண்ணிட்டே முன்னாடி கூட வரலாம். டேய் ஹேலன் அந்த காப்பி கேட் வந்து போட்காஸ்ட் பண்றான்டா பாடுறான்னு சொல்லி கிஸ்கோ வந்து சொல்றான். ஹேலன் ஐரிஸ் லேட்டை வாங்கி பாக்குறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட ஒரு பாம் இருக்குது, ரொம்ப பெரிய பாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாம் வந்து காட்டுறான். இந்த வீடியோ ஸ்டார்லாப்லயும் பாக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷனும் பாக்குறாங்க. அந்த வீடியோல அவன் என்ன சொல்றான்னா, இந்த பாம் வந்து நான் 50 seconds ஸ்ட்ரீட்ல வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றான். அதை பார்த்துட்டு ஹேலன் அங்க வந்து கிளம்பி போறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கேப்டன் என்ன சொல்றான்னா, அந்த ஸ்ட்ரீட்டை சுத்தி ஃபுல்லா தேடி பாருங்க, ஏதாவது பாம் கட்டிதான் சொல்றாரு. நம்ம எப்படியாவது ஃபிளாஷ்ட அந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அவனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹேலன் தெரு ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு, ஆனா அந்த இடத்துல பாமே இல்ல. காய்ஸ் உங்க ஹெல்ப் தேவை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ஹேலன் வந்து கேக்குறாரு.
அந்த இடத்துல டிராபிக் கேமரா சிசிடிவி எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேட்லின் சொல்றாங்க. நான் திரும்பி ஸ்டார் லேப்ல சேட்டலைட் யூஸ் பண்ணி அங்க ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்றேன்னு கிஸ்கோ சொல்றான். டாக்டர் வில்ஸ் வந்து ட்ரிக்னு சொல்றாரு, அந்த இடத்துல பாம்பே கிடையாது, அவன் வந்து உங்களை ஏமாத்திருக்கிறான். நான் அந்த வீடியோல பார்த்தேன், பாம் வந்து இருக்குது. சொன்னா கேள்றா, உண்மையிலே அந்த இடத்துல பாம்பு கிடையாது, அவன் உண்மையோ போலீஸும் வேணும்ட்டு அலைய விடுறான். என்னால ஃபீல் பண்ண முடியுது, நான் சொல்றது கேளுன்னு டாக்டர் வில்ஸ் சொல்றாரு. ஆனா ஆலன் டாக்டர் வில்ஸ் சொல்றது கேட்காம நான் திரும்பி இந்த இடத்த செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறான். டாக்டர் வில்ஸ் திரும்பி கூப்பிட்டோம், ஆலன் பதிலே பேசாம அந்த இடத்துல பாம்பு தான் சொல்லி செக் பண்ணிட்டுறான். அவன் ஆலனுக்கு என்னாச்சு, எதுக்கு உங்க பேச்சு கேட்கவே மாட்டுக்கிறான். நம்ம ஆலன் பாம்புங்கிற பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பாம்பே இல்ல, காலியா கிடக்குது. இங்க காப்பி கேட் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறான், அந்த இடத்துல பாம்பு எடுக்க வைக்கிறான். அந்த பாம்பு வெடிச்ச விஷயம் கிஸ்கோக்கு தெரிய வருது, அதை வந்து எல்லாட்டும் சொல்றான். அப்போ அவனுடைய எண்ணம் வந்து பாம்பு வெடிக்க வைக்கிறது இல்ல, ஜேம்ஸ் ஜெயில இருந்து தப்பி கேக்குறது, ஜேம்ஸ் நம்மளை ஏமாத்திட்டாரு. அதை கேட்டு ஆலன் வந்து ஜோ கால் பண்ணி பேசுறாரு, அந்த காப்பி கேட்டோட எண்ணம் பாம்பு வெடிக்க வைக்கிறது இல்ல, ஜேம்ஸ் ஜெயில இருந்து தப்பி கேக்குறது. எனக்கு இந்த விஷயம் தெரியும், இப்பதான் சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்த்தேன், அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி பனைய கதை அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டான். ஆலன் அப்பாவை இங்க காப்பி கேட் இருக்கிற ரூம்ல வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலில் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வந்து ஏதோ ரெடி பண்ணிக்கிறான். அப்ப அந்த காப்பி கேட் வந்து ஜேம்ஸ் வந்து பேசுறான், நீங்க தான் ரோல் மாடல், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறோம், இது என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. டேய், உனக்கு ரோல் மாடலா ஒரு நல்ல ஆள் கிடைக்கலையா, உனக்கு அவனை பத்தி சுத்தமா தெரியாது, அவன் வந்து அவன் தேவைக்காக தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறான், அவர் சொல்றதே அவன் சுத்தமா காதிலே வாங்கிக்க மாட்டுக்கிறான். ஆமா, கடைசியா லெட்டர் போட்டப்போ ஏதோ சொன்னீங்களே, பெருசா ஏதோ பண்ண போறேன்னு என்ன பண்ண போறீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு பண்ண நினைச்சேன், அதே என்னோட மாஸ்டர் பீஸ், பட் என்னால பண்ண முடியல, அது இப்ப பண்ண போறோம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம், பட் எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரத்த சம்பந்தம் இருக்குது, நீ என்னோட மகன், அதை கேட்டு இவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாசத்து புளியறாங்க. இங்க ஸ்டால் அப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்க. ஜோ என்ன சொல்றான்னா, அவங்க ரெண்டு பேரும் லெட்டர் மூலியமா ரொம்ப நாளா பேசிட்டு இருந்துக்கிறாங்க. நம்ம ஆலன் சோகமா உட்காந்துக்கிறாரு, டேய் ஃபீல் பண்ணாதடா, சீக்கிரமா உங்க அப்பா கண்டுபிடிச்சலாம் சொல்லி கேட்லினோ கிஸ்கோ சொல்றாங்க. நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கணும் டாக்டர் வில்ஸ் சொல்லிட்டு ஆலன் அங்க இருந்து நிஞ்சி போறான். டாக்டர் வில்ஸ் அங்க நடந்த விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. ஃபிளாஷ்பேக் சீன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வில்ஸ் அவங்க வைஃபும் பீச்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த எபத்தான் என்ன பண்றான்னா, ஷார்ப்பான போர்ல எடுத்து ரோட்ல வந்து கொட்டி வச்சுக்கிறான். அதுல கார் பட்டு கார் தலைகளை கவுந்துக்குது. கார் கவுந்தல டாக்டர் வில்ஸும் டெஸ்டும் நல்லா மாட்டிக்கிறாங்க கார்ல. அப்ப எபத்தானோ கார் ஆண்ட வரான், யார் அது, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வில்ஸ் வந்து கேக்குறாரு. ஆனா எபத்தான் கார் கீழே குனிஞ்சி ஒரு ரெண்டு பேரும் அப்படியே வேடி பாக்குறான், ஹெல்ப்பே பண்ண மாட்டுக்கிறான். என் ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருக்கா, பிளீஸ் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க, இந்த பொம்பளை 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எபத்தோ அங்க வந்து போயிடுறான். டாக்டர் வில்ஸ் ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துறாரு, அப்டே கட் பண்ணி பிரசன் தான் காட்டுறாங்க. ஆலன் சோகமா உட்காந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஜியோ வராரு, டே ஆலன் உங்க அப்பா கண்டுபிடிக்கதானே எல்லாம் ட்ரை பண்ணிட்டுக்கிறோம், என்னாலும் முடியல, எங்க அம்மா கோழிக்கு சம்மந்தப்பட்ட கூட என்னால சேர்ந்து வேலை பார்க்க முடியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல, டாக்டர் வில்ஸ் தான் எங்க அம்மா கொன்னார்னா அவர் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றாரு, எதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணாரு, எதுக்கு பொதுமக்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணாரு, என்னதான் இருந்தாலும் அவர் டாக்டர் வில்ஸ், அவருக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உனக்கும் சயின்ஸ் பிடிக்கும், அந்த ஒரு விஷயம் தான் நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது காரணமா இருந்துச்சு. ஆலன் ஃபீல் பண்ணிக்கிறாரு, ஜோ ஆலனுக்கு அட்வைஸ் பண்ணி அங்க வந்து கூட்டு போறாரு. இங்க சென்டர் சிட்டியில் நடக்கிற பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்துக்கிறாங்க. நம்ம ஐரிஸ் ரிப்போர்ட்டர்னால அந்த இடத்துக்கு வந்துக்கிறாங்க. நம்ம ஐரிஸ்க்கு குடிக்க ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் தரான், யாருன்னு பார்த்தா ஜேம்ஸ். ஐரிஸ்க்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜேம்ஸ் அவன் பையனை வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ்ல ஜேம்ஸ் வந்து பேசுறான், ஜேம்ஸ் ஒரு பையன் கண் வச்சு மிரட்டுறான், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. ஆனா அதை பார்த்து யாரும் பெருசா பயப்பட மாட்டுக்கிறாங்க. அப்ப ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா, நீங்க குடிச்ச ஜூஸ்ல நான் ஸ்பெஷலா வந்து பாய்சன் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த பாய்சனுக்கு 1 hourல ஆன்டிடோஸ் எடுக்கலாம், நீங்க செத்து போயிருங்க சொல்றான். கட்டா அவன் சொல்லி முடிக்க ஒருத்தன் வாந்தியத்தை செத்து போறான். ஆமா, நீ 1 hourக்கு முன்னாடி அந்த ஜூஸ் வாங்கி என்று குடிச்சதில்ல, அங்கே எல்லாருமே அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஏய் பயப்படாதீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேங்க, நான் உங்களுக்கு ஆன்டிடோஸ் தரேன், நீங்க குடிச்சீங்களா கப்பு, அதுக்கு அடியில அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்க பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஏதாவது போலீஸ் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்க கதையை முடிச்சுனு சொல்லிட்டு கண்ணை வந்து நிட்டுறான். நம்ம ஐரிஸ் வந்து ஜோக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸ் பேசுற எல்லாத்தையும் ஸ்டால் அப்ல எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஆலன் அந்த இடத்துக்கு வராரு, வந்து ஜேம்ஸ் பிடிக்கிறாரு. நீ வருவது எனக்கு தெரியும்னா சொல்லிட்டு ஆலன் கையில வந்து பாம் வந்து மாட்டி விடுறான். நீ வேகமோர் தான் நித்திரனா இந்த பாம் வந்து வெடிச்சு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து ஆன் பண்ணி விட்டுறான். ஆலன் அங்க வந்து ஒரே ஓட்டமா ஓடுறாரு. கடைசியில் செக் பண்ணி பார்த்ததுல அவன் சொன்னது உண்மைதான், ஆலன் ஓடுது நின்னா அந்த பாம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா விழுஞ்சிரும். சவுரு நோக்கி நீ வேகமா ஓடுறான்னு சொல்லி டாக்டர் வில்ஸ் வந்து சொல்றாரு. டாக்டர் வில்ஸ் என்ன சொல்றீங்க, நீ வேகமா சவுத்து நோக்கி வேகமா ஓடும்போது உன் பாடியும் செல்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட் திட்டுக்கு போயிடும். அப்ப நீ சவுத்துக்குள்ள பூந்து மறுபக்கம் வந்துடும், அந்த பாம்பு வந்து கழண்டுரும். ஆலன் உன்னால பண்ண முடியும், நான் உன்னை நம்புறேன், நீ பண்ணு, இல்ல என்னால பண்ண முடியாது. ஆலன் ரிலாக்ஸ் ஆயிரு, பிரீத் பண்ணு, உன் ஃபேஸ் நோக்கி வரக்கூடிய காத்தை ஃபீல் பண்ணு, கிரவுண்ட் வந்து ஃபீல் பண்ணு, உன் பவரை வந்து ஃபீல் பண்ணு. ஆலன் டாக்டர் வில்ஸ் சொன்ன மாதிரி பண்றாரு. இப்ப வேகமா போன்னு சொல்ல ஆலன் வேகமா ட்ரக்குள்ள போறாரு, பூந்து மறுபக்கம் வெளியே வந்துடுறாரு, அந்த பாம்பு கழண்டுருது. அதுக்கப்புறம் ஸ்டார்லா போய் ஆன்டிடோஸ் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆன்டிடோஸ் வந்து போட்டு விடுறாரு. ஜேம்ஸ்
கிட்ட என்ட்ரியால நெங்கறான்னு சொல்லி கேட்க அவன் வேற வழி இல்லாம இருக்கிற இடத்துன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மேலே அவங்க அப்பா காப்பாத்தி கூப்பிட்டு வர்றாரு. மாஸ்க ரிமூவ் பண்ண அவங்க அப்பா ஆலனை பாத்துற சந்தோஷம் வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே கட்டி ஸ்டார் லாப் தான் கட்டுறாங்க. ஆலனோட அப்பா அங்கிற எல்லாத்தையும் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆலன்ட்ட வந்து பேசுறாரு, நீ வேகமா ஓடும் போது எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆலன் டாக்டர் வில்ஸ பாத்துட்டு எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லைன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஆலனோட அப்பா டாக்டர் வில்ஸுக்கு தான் வந்து பேசுறாரு, என் பையனை பத்திரம் பார்த்ததுக்கு ரொம்ப தயன்னு சொல்றாரு. என் சக்திக்கு எந்த அளவுக்கு ஆலனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆலனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுறேன். ஆலன் அப்பா ஆலனை கட்டி பிடிச்சிட்டு, ஜோ போதுக்கான டைம் வந்துச்சு, ஹேங்க் ஆஃப் போடு, ஹேங்க் ஆஃப்னா வேணாம் வா போலாம், இந்த மாதிரி அப்பா கடிக்க நீ கொடுத்து வச்சுக்கணும் சொல்லி டாக்டர் வில்ஸ் வந்து சொல்றாரு. நீங்க கடிக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆலன் அப்படியே திரும்பிட்டு முடிச்சிட்டு வரான். அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் இருந்தா காட்டுறாங்க. டாக்டர் வில்ஸ் எப்படியோ கார்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. எபோத்தோன் டாக்டர் வில்ஸ் புடிச்சு இழுத்துட்டு வந்து கீழே போடுறான். யாரா நீ, என் பேர் எபோத்தோன், ஆனா இப்போதைக்கு அந்த விஷயம் வந்து முக்கியம் இல்ல, எனக்கு வந்து உன்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீ என்ன பேசுற எனக்கு சுத்தம் புரியல. 2020 நீயும் ஒய்ஃபும் சேர்ந்து பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் வெற்றிகரமா ஆன் பண்ணிட்டீங்க, அது வரலாற்றை தலைக்கல மாத்திடுச்சு, அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் ஆன் பண்ணது சீக்கிரமா நீ பண்ணணும், அப்பதான் என்னால என் வீட்டுக்கு திரும்பி போக முடியும், அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டரை சீக்கிரம் ஆன் பண்ண சொல்லிட்டு டாக்டர் வில்ஸ் நெஞ்சில ஒரு ஒயர் மாதிரி சொல்லி அந்த ஒயரை வந்து இவன் உடம்பு கூட கனெக்ட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துல டாக்டர் வில்ஸோட பாடி வந்து அழுகி போயிடுது. இவனோட உருவம் கம்ப்ளீட்டா டாக்டர் வில்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்ப புரியுதா உண்மையான ரிவர்ஸ் ஃபிளாஷ் டாக்டர் வில்ஸே கிடையாது, டாக்டர் வில்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. டாக்டர் வில்ஸோட உருவத்துல இருக்குது எபோத்தோன். இதை பத்தி இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க, நம்ம அப்ப பார்ப்போம். அப்டேட் பண்ணி பிரசன்டா காட்டுறாங்க. எடி வந்து ஜோ பார்க்கறதுக்காக வரான். எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஐரிஸ் அந்த ரிப்போர்ட்டர் சம்பந்தமான கேஸ் வந்து தேடுறா, ஆனா அது அவளுக்கு சேஃப் இல்ல, நீ தான் அவள்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் சொல்ல. அந்த இடத்துக்கு ஃபிளாஷ் வரான், வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்றான். அப்டேட் பண்ணா எங்க வீட்டுல ஐரிஸ் வந்து ஓரளவுக்கு பேசி எடி வந்து சமாளிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஜோ ஆளுநர் வராங்க. ஐரிஸ் சமைக்க போற சொல்லிட்டாங்க போறா. இன்னைக்கு டாக்டர் வில்ஸ் அந்த பாம்பை கழட்டு அதுக்கு சொன்ன விஷயம் சாதாரணமா யாராலும் சொல்ல முடியாது. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே ஃபீல் பண்ணி சொன்னாரு. வேகமா ஓடனா மட்டும்தான் அவரால் ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். ரிவர்ஸ் ஃபிளாஷ் டாக்டர் வில்ஸா தான் இருக்கும்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல அதிகமா ரிவர்ஸ் ஃபிளாஷ் பத்தி தான் கதை போயிட்டு இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தாறுமாற உள்ள பாக்கிறேன். பை கைஸ்.